அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து மாலதி. நான் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். 2019 முடித்தேன். அதுக்கப்புறம் எல்என்டி இன்ஃபோடெக்கில் வந்து நான் பிளேஸ் ஆனேன். அப்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, எனக்கு 5 LPA சேலரி கொடுத்தாங்க. பட் எங்கள் அப்பா என்ன சொன்னிச்சு, நீ ஒரே ஒரு பொண்ணு தான், நீ கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னுமே ஐடி ஃபீல்டில் தான் இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஃபீல்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேச்சு கேட்டு நான் இங்கே வந்தேன். பட் 2019 குரூப் 4 வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டே எனக்கு 153 போட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல, கிடைக்கல எனக்கு. அப்போது ரொம்ப தோல்வியாக இருந்துச்சு, ரொம்ப தோல்வியாக இருந்துச்சு. என்னடா கிடைக்கல ஃபஸ்ட் அட்டெம்ப்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து நல்ல வீடியோ தான் பார்ப்பேன். யூடியூப் வீடியோ பார்க்கும்போது கனிமுருகன் சார் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன், எப்படியாச்சும் வந்து கனிமுருகன் சார் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் குரூப் 1 கிளியர் பண்ண காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், தூத்துக்குடியில் போய் ஜாயின் பண்ணேன். கனிமுருகன் சார் ஃபஸ்ட் நாள் வந்து கிளாஸ் நடத்துனாங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. சரி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி சார் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் வந்து கோவிட்னால என்னால் படிக்க முடியல, எனக்கு கான்டாக்ட் இல்லாமல் போயிட்டு இன்ஸ்டியூட்டோட. சரி எப்படி கிளியர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியர் ஆகலை, மெயின்ஸ் கிளியர் ஆகலை. ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார், என்ன கிளியர் ஆகும் போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னோடய தோல்வி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமும் நான் அதுக்காக ஃபீல் பண்ணேன், என்னடா கிடைக்கல. கேட்குறவங்க எல்லாம் என்னடா நீ குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ணலையே, கிளியர் பண்ணலேன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதுனேன், அடுத்து மெயின் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் எழுதுனேன். குரூப் 4 எழுதுனேன், குரூப் 4 கிளியர் ஆகிட்டு அகைன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் குரூப் 1 எழுதுனேன். திருப்பி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் இப்போ எழுதியிருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம படிச்சுட்டே இருக்கணும். ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் எழுதுகிற எல்லா எக்ஸாமுமே கிளியர் ஆகும். அதுதான் மெயின் ஒரு ரீசன். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அதெல்லாம் வந்து கன்சிடரே நீங்கள் பண்ணாதீங்க. இருக்கிற எல்லா புக்கையும் படிங்க. நான் படித்தது எல்லாமே A3 மட்டும்தான். ஸ்கூல் புக்கில் நான் படித்ததே கிடையாது. எனக்கு பாலிட்டி ரொம்ப பிடிக்கும். அந்த A3 புக் வந்து லக்ஷ்மிகாந்த் அப்படியே வந்து நான் தமிழ் தான், தமிழ் மீடியம் தான், அதை லக்ஷ்மிகாந்த் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்குமே நான் வந்து இப்போ யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. இப்போ கூட நான் வந்து நான் ஃபஸ்ட் எடுத்து வைக்கிற பாலிட்டி புக்கு பார்த்தோன்னா அது A3 புக் மட்டும்தான். அந்த அளவுக்கு A3 புக் வந்து ரொம்ப பாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கு வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் நன்றி சொல்லணும்னு பார்த்தோன்னா எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா இல்லாட்டி இந்த இடத்துல நான் வந்து நிற்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எல்லாருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்தான். என் லைஃப்பில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த ஃபீல்டு கிடையாது, எல்லாருமே ஐடியில் தான் இருக்காங்க. அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்புன்னு நினைக்கிறேன். சூர்யா, சஜிதா, ரம்யா அவங்க இங்கே இல்லை. பட் வந்து அவங்க இல்லாட்டி இங்கே கண்டிப்பாக நான் கிடையாது. என்னோடய ஃபினான்ஷியலும் சரி, இவ்வளோ வருஷமும் சரி, என்னை வந்து கைட் பண்ணி என்னை இந்த ஃபீல்டில் விட்டு, இந்த கோவிட் சமயத்துலையும் சரி, நிறைய டைம் வந்து இதில் வந்து நான் ஸ்கிப் ஆகி போயிடலான்னு சொல்லிட்டு நிறைய டைம் திங்க் பண்ணேன். ஐடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் திங்க் பண்ணேன். ஏன்னா ஃபினான்ஷியல் ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சு எனக்கு. அப்போ வந்து எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்து நீ வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இந்த அளவுக்கு வந்து கைட் பண்ணி எனக்கு கூட்டிகிட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அவங்க இல்லை, அவங்க வந்து இங்கே வரும்போது இவ்வளோ பேரில் வந்து நம்மளை யாருமே யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னா தனியாக நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதனால தான் வந்து இந்த டாப் 10 ஓட்டுவாங்களே அதில் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு 3 வரணும்னு நினப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வேற ஒருத்தங்களை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். நளினி, அவங்க வந்து கன்னியாகுமரி வியோ எடுத்திருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டு தான். இதே இன்ஸ்டியூட்டில் படித்தோம் நாங்கள் 2 எல்லாருமே. கோவிட்டில் வந்து குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்போ குரூப் 4 வரும்னு தான் பார்த்தாங்க. நானும் நளினியும் சேர்ந்து குரூப் 1 படிக்கணும்னு நினச்சி 2 படித்தோம். 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கோம். இப்போ 2 மெயின்ஸும் எழுதியிருக்கோம். அவங்கள நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இங்கே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல்லணும்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார். Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.